سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்றும் நிகழ்த்த அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல எல்லாவிற்கே புகழ் அனைத்தும் சலவாத்தும் சலாமும் உத்தமத்துவதன் மிகு நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமா. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் அமல் தஸ்குருல் மீசான். மீசான் என்று சொல்லக்கூடிய தராசை அதிகரிக்கக்கூடிய செயல்கள் என்று அந்த தலைப்பின்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களும் அந்த நல்ல செயல்கள் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வினால் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மகத்தான அந்த மீசான் என்று சொல்லக்கூடிய தராசு, அந்த தராசில் ஒவ்வொருவருடைய செயல்களும் அங்கே நிறுவப்படும் எடை போடப்படும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே மறுமை நாளில் அந்த நிரந்தரமான அந்த வாழ்க்கையிலே ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த தராசு எடையை நம்முடைய அமல்கள் நிரப்ப வேண்டும். நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அது எடை கூட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த தராசு, அந்த தராசில எந்த கோல்மாறுகளும் எந்த மோசடிகளும் எந்த பித்தலாட்டங்களும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தராசை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நிறுவி சரியான முறையிலே 100% அது யாருக்கு மோசடி செய்யாமல் இருக்கக்கூடிய அளவை இருக்கக்கூடிய எடையை அப்படியே காண்பிக்கக்கூடிய ஒரு மீசானை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வைத்திருக்கிறான். எனவே அந்த நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மீசானில் நம்முடைய செயல்கள் எல்லாம் அது எடை கூட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் மீசானிலே நெருக்கப்படும், அதற்கான நன்மைகளும் வழங்கப்படும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செயல்களை குறிப்பிட்டு சில வணக்கங்களை குறிப்பிட்டு இந்த வணக்கங்கள் எல்லாம் நாளைக்கு மறுமை நாளிலே உங்களுடைய எடையை அதிகரிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த தராசு சம்பந்தமாக சொல்கின்ற பொழுது இன்னல்லாஹ லா யுஸ்லிமு மிஸ்கால தரத்தின் வயந்தக ஹஸனதன் யுதாஇஃபஹா வயுதி மின் லதுன்ஹு அஜ்ரன் அதீம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு அணுவளவேனும் இருந்தாலும் சரிதான், நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகள் ஒரு அணுவளவேனும் இருந்தாலும் சரிதான், அதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அதற்கு எந்த விதமான மோசடியும் துரோகமும் செய்ய மாட்டான், அநீதம் செய்ய மாட்டான். வயந்தக ஹஸனதன் யுதாஇஃபஹா நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் இருக்குமே ஆனால் அந்த நன்மையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மறுமையிலே அதை இரட்டிப்பாக ஆக்கி காண்பிப்பான். மேலும் தன்புறத்திலிருந்து என்னென்ன கூலிகளை எல்லாம் வழங்க வேண்டுமோ அத்தனையும் அல்லாஹ் வழங்குவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிறான். அதே போல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்கின்ற போது ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, உங்களிலே எவர் அணுவளவேனும் நன்மை செய்தாரோ அந்த நன்மையையும் மறுமை நாளில் பார்ப்பார். உங்களில் எவர் அணுவளவேனும் தீமை செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த தீமையும் நீங்கள் மறுமை நாளிலே பார்ப்பீர்கள் என்ற செய்தியும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஆக இதெல்லாம் மறுமை நாளிலே தராசிலே நெருக்கப்படக்கூடிய அமல்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்.
அதே போல அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்கின்ற போது நாளைக்கு மறுமை நாள் நெருங்கக்கூடிய அந்த நாளில் இறைவனுடைய அந்த சூர் என்று சொல்லக்கூடிய எக்காலம், அந்த எக்காலம் ஊதப்பட்டு விடுமையானால் ஃபலா அன்சாப பைனஹும் யௌமைதின், அன்றைய நாளில் உங்களுக்கு மத்தியில எந்த உறவுகளும் இருக்காது. எந்த உறவுகளை இன்றைக்கு பேணி கொண்டு எந்த உறவுகளோடு இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ, கஷ்ட நஷ்டங்களில் உறவுகள் பங்கெடுக்கின்றார்களோ, அந்த கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுக்க முடியாத ஒரு சூழல் அந்த மறுமை நாள் அந்த நாள் வந்துவிடும். உங்களுக்கு மத்தியில எந்த உறவுகளும் இருக்காது. வலாயத்த சாலும், உங்களிலே எவர் பிறரை பற்றி விசாரிக்கவே மாட்டீர்கள், அப்படிப்பட்ட நாள் அந்த நாள். எனவே அந்த நாளிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் எவருடைய எடைகள் நன்மையால் கூடிவிட்டதோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எவருடைய எடை லேசாகிவிட்டதோ, கணக்காமல் லேசாகிவிட்டதோ, அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய நஃப்ஸுக்கு அநீதி இழைத்துக் கொண்டார்கள், அவர்கள் நரகத்திலே நரதரமாக இருப்பார்கள். அந்த நரகத்திலே அவர்கள் உடைய முகங்கள் எல்லாம் புரட்டி புரட்டி எடுக்கப்படும் என்ற செய்தியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரராக, இந்த செயல்கள் எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை போதிக்கிறது என்று சொன்னால், மறுமை நாளில் அல்லாஹுடைய தராசு உண்டு. அந்த அல்லாஹுடைய தராசில் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகள் அனைத்துமே அங்கு எடை போடப்படும் என்ற செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் எத்தனை அமல்கள் செய்தாலும் சரிதான், எல்லா நல்ல காரியங்களை செய்தாலும் சரிதான், அந்த அனைத்து நல்ல காரியங்களிலும் மிக சிறந்த ஒன்று உண்டு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கலிமாதான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாக்கிமின் அந்த செய்தியை பார்க்கிறோம், மறுமை நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அடியானை அழைப்பான். எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலே, எல்லா அடியார்களுக்கு மத்தியிலே தனியாக ஒரு மனிதரை அழைத்து அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், அவன் சம்பந்தப்பட்ட 99 ஏடுகளை அவனுக்கு கொடுப்பான். ஒவ்வொரு ஏடுகளும் அந்த ஏடுகள் பார்ப்பதற்கு கண்கள் எட்டக்கூடிய தூரம் வரை இருக்கும். அல்லாஹ் அந்த ஏடை வைத்து அந்த அடியானிடத்தில் கேட்பான், இன்றைய நாளில் நீ செய்திருக்கக்கூடிய நன்மையும் தீமையும் இதோ இந்த ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதையே இதுல எதையாவது நீ மறுக்கின்றாயா என்று கேட்பான். அடுத்து அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய நன்மையையும் தீமையையும் எழுதக்கூடிய என்னுடைய வானவர்கள் பாதுகாவலர்கள் உனக்கு ஏதாவது அநியாயம் செய்து விட்டார்களா என்று கேட்பான். அடியான் சொல்வான், யா ரப்பிலா லா யா ரப், இறைவா உன்னுடைய அடியார்களும் உன்னுடைய வானவர்களும் இந்த விஷயத்தில் அநீதம் செய்யவில்லை, இந்த இருக்கக்கூடிய இந்த ஏடுகளிலே எதையும் நான் மறுப்பதற்கு தயாராக இல்லை, எல்லாமே நான் செய்ததுதான், எல்லாம் ரீதியாக இருக்கிறது, தயாராக இருக்கிறது என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்வான், அஃபர கவுதுரும், உனக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா, என்னென்ன தீமைகளை செய்திருக்கிறாயே அந்த தீமைகளை செய்ததற்கான தக்க காரணங்கள் இருக்கா என்று அடியானிடத்தில் கேட்பான். அதற்கும் அடியான் இல்லை என்று சொல்லிவிடுவான். அப்போது நல்ல அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்வான், பலா இந்நடக்க இந்த ஹசனா, அப்படியானால் என்னிடத்திலே உங்களுக்கு அழகிய நன்மைகள் உண்டு, இன்றைய நாளில் உங்களை யாருக்கும் அநீதம் செலுத்தப்படாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் நீண்ட ஒரு ஏட்டை எடுப்பான். அந்த ஏட்டில என்ன இருக்கும் என்று சொன்னால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு என்று சொல்லக்கூடிய அந்த கலிமா இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடியான் இடத்துல அவனை வைத்துக் கொண்டு இரண்டையும் எடை போடுவான். ஒரு பக்கத்துல ஒரு தராசில இவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் எடை போடுவான், இன்னொரு தராசில இந்த அவன் வைத்திருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமா இருக்கிறது, இந்த களிமாவை அல்லாஹ் எடை போட்டு பார்ப்பான். ஆனால் இவன் வாழ்க்கையிலே செய்திருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அந்த எடை தாழ்ந்துவிடும். இவன் சொன்ன அந்த களிமா இருக்கிறதே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு என்று சொல்லக்கூடிய களிமா இருக்கிறதே, கணத்தால் உயர்ந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வலா யஸ்குலு மஅஸ்மில்லாஹி ஷைஉம், அல்லாஹ்வுடைய வார்த்தையோடு உலகத்தில் எதுவுமே கணத்தால் மிஞ்ச முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்ற செய்தியை பார்க்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த களிமாவை நாம் சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த களிமாவை முறையாக இன்னைக்கு இஸ்லாமியர்கள் சொல்லி இருக்கிறார்களா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் வைத்தவர் வேறு இறைவனே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்ற களிமாவை நாம் ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால்,
அந்த களிமாவிற்கு உண்மையிலேயே சொந்தக்காரர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப களிமாவிலே எத்தனை கோளாறுகள் இன்றைக்கு பார்க்கிறோம். களிமாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்கு நிகராக இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்களை நம்பக்கூடியவரை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்விற்கு நிறையாக அல்லாஹ்விற்கு நிகராக அல்லாஹ்விற்கு நிகரான ஒரு சக்தி இருக்கிறது, அல்லாஹுக்கு நிகரான ஒரு மனிதனுக்கு சக்தி இருக்கிறது என்று இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை நம்பக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த களிமா இருக்கிறதே தூய்மையாக இஹ்லாஸோடு மன தூய்மையோடு நாம் சொல்லக்கூடிய அந்த களிமா இருக்கிறதே, அதற்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த அமல்களையும் நாம் ஒப்பிட முடியாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய எல்லா அமல்களும் ஒரு தராசிலும் அல்லாஹுடைய களிமா இன்னொரு தராசிலும் வைக்கின்ற பொழுது அல்லாஹுடைய அந்த களிமா இருக்குதே அதுதான் கனத்தால் உயர்ந்து தாழ்ந்து விடும் என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சொன்ன களிமாவில் அதை நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். களிமா சொல்லுகிறோம், புதிதாக வந்தவர்களுக்கு இஸ்லாத்துல களிமா சொல்லிக் கொடுக்குறோம். நாமெல்லாம் நினைச்சோம் ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கின்ற பொழுதே முஸ்லிம்களாக பிறந்து விட்டோம். ஆனால் இந்த களிமாவை ஏற்காமல் யாரும் முஸ்லீமாக ஆக முடியாது. இந்த களிமாவுடைய வாழ்க்கை இல்லாமல் மறுமை நாளிலே வெற்றி பெற முடியாது என்று சொன்னால், அந்த களிமாவுக்கு நாம் சொந்தக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த உலகத்தில் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த களிமாவுடைய அந்த எடை இருக்கிறது மறுமை நாளில் கணத்து விடும், உங்களுடைய தராசை அது கணக்க செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அடுத்து இன்றைக்கு நாம் நிறைய திக்கர்களை பார்க்கிறோம். அந்த திக்கர்கள் இன்னைக்கு நம்ம பல பேர் செய்யறதே கிடையாது. இந்த திக்கர்கள் ஓய்வாக இருக்கின்ற பொழுது வேலையாக இருக்கின்ற பொழுது நாம் சொல்லக்கூடிய களிமாக்கள் திக்கர்கள் இருக்குத, இது மறுமை நாளில் நம்முடைய தராசை என்ன செய்யுங்க கணக்க செய்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய செய்தி, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், இரண்டு சொற்றொடர்கள், அந்த வார்த்தைகள் உங்களுடைய நாவிலே சொல்வதற்கு லேசானது, ஸகீலத்தானி ஃபில் மீசான், உங்களுடைய மீசானுடைய தராஸ் அந்த எடையை வந்து செய்ய அதிகரித்து விடும், ஹபீபத்தானி அலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு பிடித்தமான வார்த்தை, சுபஹான் அல்லாஹி அலதீம், சுபஹான் அல்லாஹி உபிஹம்தி. எத்தனை பேர் சொல்றோம் அந்த வார்த்தை, சுபஹான் அல்லாஹி அலதீம், சுபஹான் அல்லாஹி உபிஹம்திங்கிற வார்த்தை, வார்த்தையால் சொல்வதற்கு லேசானது, எடையை அதிகரிக்கும், அல்லாஹ்விடத்திலே பிரியமான ஒரு வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம்னா, அப்ப இந்த சொல்வதற்கெல்லாம் வாழ்க்கையிலே இன்னைக்கு நாம் பரபரப்பான வாழ்க்கையிலே இதற்காக நாம் நேரத்தை ஒதுக்குகிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ தொழுகிறோம், ஐந்து நேரம் தொழுகிறோம், அத்தோடு முடித்து கொண்டு போகின்றோமே தவிர அதுல இருக்கக்கூடிய செயல்களை கூட்டக்கூடிய மறுமை நாளில் அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய காரியங்களை பல பேர் இன்னைக்கு நாம் என்ன செய்யறாங்க, மறந்து விடுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் கூட தங்களுடைய மறுமை நாளில் இருக்கக்கூடிய அந்த எடையை அதிகரிக்க வேண்டும், அமல்களை கூட்ட வேண்டும்ங்கிறதுல அதிகமான ஆர்வம் கொண்டார். முஸ்லிம் என்ற நூலில் நம்ம பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜுவைரியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வாழ்ந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலில் சுபுஹு தொழுது விட்டு போறாங்க. சுபுஹு தொழுது விட்டு போகின்ற பொழுது பெண்களுடைய பகுதியில் ஜுவைரியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அமர்ந்து இருக்கிறாங்க, அதே நிலையில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலை விட்டு வெளியே போயிட்டாங்க. மீண்டும் பள்ளிவாசலில் சூரியன் உதித்த பிறகு துஹாவுடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்காங்க, வர்றாங்க. அதே இடத்தில் ஜுவைரியா ரழியல்லாஹு தஆலா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, ஜுவைரியா பார்த்து, நான் காலையில் சுபுஹு தொழுகைக்கு பிறகு உன்னை பார்த்தேனே, அதற்கு பிறகு நீ இதே இடத்தில் தான் அமர்ந்திருக்கிறாயா என்று கேட்டார். பள்ளிவாசல தூங்க வந்தாங்களா, ரெஸ்ட் எடுக்க வந்தாங்களா, இல்ல, அல்லாஹ்வே திக்ர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஜுவைரியா அல்லாஹ் தான் சொன்னாங்க, ஆம் அல்லாஹ்வின் தூதரே, நான் காலையில் சுபுஹில் இருந்து இந்த இடத்துல தான் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், தொழுது விட்டு இந்த இடத்துல தான் அமர்ந்து இருக்கிறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படியானால் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு நீ சில வார்த்தைகளை கூறினால் அல்லாஹ்விடத்தில் அதற்கு உனக்கு அதிகமான நன்மை கிடைக்கும், உன்னுடைய தராசினுடைய எடை அதிகரித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னாங்க. சுப்ஹான அல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வ மீதாத கலிமாத்திஹி என்று திக்ரை சொல்லி கொடுத்தார். எத்தனை பேர் காலையில இதை சொல்றோம், காலை வணக்கத்திற்கு பிறகு அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய மறுமை நாளில் நம்முடைய தராசை அதிகரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய மனைவிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்து இதை சொன்னால் மறுமை நாளில் உன்னுடைய தராசை இது அதிகரிக்கும் என்று சொன்னார்களே, அப்ப இந்த திக்ரை எத்தனை பேர் நம்ம சொல்றோம், அழகா சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி
அதத கல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஜினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த திக்ருக்கு அதிகமான நன்மை உண்டு. நீ நிறைய பேர் சொல்றதே இல்லை, நிறைய பேர் பேசிக்கொண்டே தஸ்மீ செய்வார்கள், ஓடிக்கொண்டே பேசிக்கொண்டே வேலையில் ஈடுபட்டு கொண்டே செய்கிறாங்க. ஆனால் அந்த தஸ்மீகளை பொறுத்தவரையில அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மை உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு மாஜா ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இரண்டு வார்த்தைகள் உண்டு, இரண்டு பண்புகள். அந்த இரண்டு பண்புகளை பொறுத்தவரையில் முஸ்லிம்களில் எல்லோரும் அதை பேணுவதில்லை. அது பேணக்கூடியவன் கண்டிப்பாக சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விடுவான். அது செய்வதற்கு இலகுவானது, அதை செய்யக்கூடியவர்கள் சமூகத்திலே மிக மிக குறைவு என்று சொன்னார். இரண்டு விஷயங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகை ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் நீங்கள் தக்பீர் சொல்கின்றீர்கள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை சொல்கின்றீர்கள். இது பொதுவாக 33 தடவை சொல்லுவோம். அந்த ஹதீஸில் இடம்பெறுறது என்னன்னா, 10 தடவை யார் ஒருவர் இந்த வார்த்தைகளை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை 10 தடவை சொல்கின்றார்களோ அவர்களுக்கு, அப்படி சொல்லும் போது என்ன ஆச்சு, 5 நேர தொழுகைகள் சேர்த்தோம் என்று சொன்னால் 150 ஆகிவிடுகிறது. 150. அப்போ நான் வார்த்தையில சொல்லுவதற்கு 150 ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய மீசானில் அது 1500 சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு நாள்ல நான் செய்யக்கூடிய திக்ரு அல்லாஹ்வுடைய தராசில் 1500 சமமாக ஆகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அடுத்து சொன்னார்கள், யாரெல்லாம் இரவு நேரத்தில் தூங்குகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை 33 சொல்கின்றார்களோ அது அல்லாஹ்விடத்திலே அவன் சொல்வதற்கு 100 இருக்கிறது வாயிலே, அதே நேரத்தில் அல்லாஹுடைய தராசில் அது 1000 தஸ்பீஹுகளுக்கு சமமாக இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். எனவே இந்த மாதிரியாக காலை மாலையில நாம் செய்யக்கூடிய திக்ருகள் இருக்கு பாருங்க, இது மறுமை நாளில் நம்முடைய கண்களுக்கு தெரியாத அளவுக்கு என்ன செய்யுங்க, எடையை அதிகரித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற பொழுது குர்ஆனை சொல்லி காண்பித்தார். ஏன்னா இன்னைக்கு குர்ஆன் ஓதுவதில் இன்னைக்கு பல்வேறு சகோதரருக்கு அலட்சியத்தை பார்க்கிறோம். ரமதான் வந்தால் மாத்திரம் குர்ஆனோடு தொடர்பு, மற்ற காலங்களில் இருக்கக்கூடிய தொடர்புகளை மிக மிக கம்மியாக பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இக்ரஉல் குர்ஆன் ஃபைன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி, குர்ஆனை ஓதுங்கள், மறுமை நாளில் குர்ஆன் உங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசும் என்று சொன்னார். சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் சூரத்துல் பக்கராவையும் ஆலா இம்ரானையும் ஓதுங்க. ஏன்னா பெரிய சூரா ஓதுனாலே பல பேருக்கு ஒரு சலிப்பு வந்துடும், தொழுகையில ஓதினாலும் சரி வெளியில ஓதினாலும் பெரிய சூரா என்றால் சலிப்பு, சின்ன சூரா ஓதி தொழ வைக்க மாட்டாரா, சீக்கிரம் இமாம் தொழுக முடிச்சுட்டா வீட்டுக்கு போயிடலாமா என்று சொல்லி எண்ணக்கூடிய ஒரு சூழலே நீங்க சமூகத்துல நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பக்கராவையும் ஆலை இம்ரானையும் பற்றி சொல்கின்ற போது சொன்னாங்க, இந்த 2 சூராக்களை ஓதுங்கள், இது மறுமை நாளில் உங்களுக்கு ஒரு நிழல் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடர்ந்த மேகமாக வரும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எவர் இந்த 2 சூராக்களை எடுத்துக்கொள்கிறாரோ, ஓதுகிறாரோ, படிக்கிறாரோ, அது அவருக்கு வாழ்க்கையிலே பரக்கத்தை தருகிறது. எவர் இதை மறந்து விடுகிறாரோ, விட்டு விடுகிறாரோ, அது அவருக்கு நஷ்டத்தை தருகிறது. எவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர வேறு எவர்களும் நினைச்ச முடியாது, இதற்கு சக்தி பெற முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியும் முஸ்லீம் என்ற நூலில் நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ருகளை சொல்லி தந்தார்கள், குர்ஆன் வசனங்களை ஓதுவதற்கு என்ன செய்தாங்க சொன்னாங்க அப்படிங்கிற அந்த செய்தியும் பார்க்கிறோம். அதே போல நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நல்ல பண்புகள், அஹ்லாக், இந்த நல்ல பண்புகள் இருக்கு பாருங்க, இது மறுமை நாளில் என்ன செய்யுங்க, வணக்கங்களிலே குறைவாக இருந்தாலும் வேறு வேறு விஷயங்களை நாம் குறைவாக செய்தார்களும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் இது நம்முடைய எடையை அதிகரித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. திருமதி ஹதீஸை பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தராசில எடையை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குமே ஆனால் மின் ஹுஸ்னில் ஹுல்க், நல்ல பண்புகள், ஒவ்வொரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் அல்லாஹ்வுடைய தராசிலே எடையை அதிகரித்து விடும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. லயபுலுஹு வை நஸாஹிப ஹுஸ்னல் ஹுல்க் லயபுலுஹு பிஹி தரஜத ஸாஹிப ஸௌமி வஸ்ஸலா,
ஒரு அடியான் அவனிடத்தில் ஒரு முஸ்லீம் இடத்துல நல்ல பண்புகள் இருக்குமே, ஆனால் அந்த பண்புகளின் மூலமாக அவன் காலமெல்லாம் நோன்பினுடைய நோன்பாளியுடைய நன்மையை அடைந்து வருவான். இரவு நேரத்தில் ஒரு அடியான் நின்று வணங்குகிறான் என்று சொன்னால் அவனுடைய நன்மையை கூட ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் என்ன செய்யுங்க அடைந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களாக இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நல்ல பண்புகளை நம்மிடத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு தோழர் வருகிறார் இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாக கம்பெனி வச்சு நடத்துறவனா இருக்கட்டும், நிறுவனங்களை வச்சு நடத்தட்டும், கடைகளை வச்சு நடத்தட்டும், தொழில் நிறுவனங்களை வச்சுட்டும், எல்லாமே இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய முதலாளிகள் தங்களுடைய தொழிலாளிகளுக்கு அநீதம் செய்வதை இன்னைக்கு அதிகமாக பார்க்கும். எல்லா கம்பெனியும் பெருவாரியாக இன்னைக்கு அப்படிதான் ஓடுது. பணியாளர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் துரோகம் செய்ய முடியுமோ, எந்த வகையிலெல்லாம் அநீதம் செய்ய முடியுமோ, அப்படி அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக பார்த்துறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க ஒரு சஹாபியன் சொல்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு இரண்டு அடிமைகள் இருக்கிறார். இது எல்லோருக்கும் பாடம் தான், எல்லோருக்கும் இது பாடம். இடத்துல இரண்டு அடிமைகள் இருக்கிறார்கள், திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், அவர்கள் எனக்கு மோசம் செய்கின்றார்கள். ஏன்னா அடிமைன்னு சொன்னா முதலாளிக்கு கரெக்டா கட்டுப்படணும், எஜமானனுக்கு அவர் சொல்வதற்கு கட்டுப்பட வேண்டும், அவர் சொல்லக்கூடிய வேலையை சரியா செய்யணும். அவங்க எனக்கு துரோகம் செய்கின்றார்கள், எனக்கு மாறு செய்கின்றார்கள். சில நேரத்தில் அவரை நான் திட்டுகிறேன், அதற்காக திட்டுறேன். சில நேரங்களில் அடிக்கவும் செய்கிறேன், ஆத்திரத்தால் அடிக்கவும் செய்கிறேன். என்னுடைய மறுமையுடைய நிலை என்ன, இதுக்கு நான் என்ன நிலைப்பாடு, என்னுடைய நிலைப்பாடு என்ன வறுமை நாளில் என்று தீர்ப்பு கேட்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னாங்க, நீ உன்னுடைய அடிமைகளுக்கு நடந்து கொள்வது அவர்கள் செய்யக்கூடிய அநீதமும், நீ கொடுத்த தண்டனையும் மறுமையில் நீ சமமாக இருந்தது என்று சொன்னால் மறுமை நாளில் ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ கொடுத்த அந்த தண்டனை அவங்க செய்த அந்த செயலுக்கான தகுந்ததாக இருந்தது என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல இரண்டாவதாக நீ அவர்களுக்கு கொடுத்த தண்டனை அவருடைய குற்றத்திற்கு குறைவாக இருக்குமே, நான் அது உனக்கு நன்மைதான். அதே நேரத்தில் மூன்றாவதாக சொன்னார்கள், நீ கொடுத்த தண்டனை அவன் செய்த அந்த செயலை விட கூடுதலாக இருக்குமே ஆனால் உன்னுடைய நன்மைகள் எல்லாம் புடுங்கி உன்னுடைய அந்த பாதிக்கப்பட்ட அந்த அடிமைக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன உடனே அந்த தோழர் அப்படியே ஒதுங்கி உட்கார்ந்து அழுகிறார். தேம்பி தேம்பி கடுமையாக சத்தம் போட்டு அழுகிறார். மறுமை நாளில் ஒரு அடியானுடைய விஷயத்திலே பாதிப்பை ஏற்படுத்தினால் நாம் அல்லாஹ்விடத்திலே குற்றம் பிடிக்கப்பட்டு விடுமோ என்று செய்கிறாங்க, அழுகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வசனத்தையும் ஓதி காண்பித்தார். மறுமை நாளில் நாம் மீதமான தராசுகளை வைப்போம், எந்த ஆத்மாவும் மறுமை நாளில் அநீதம் செலுத்தப்படாது. அது ஒரு கடுகளமேலும் ஒரு நன்மையை செய்தாலும் மறுமை நாளில் நாம் கொண்டு வந்து விடுவோம். கேள்வி கேட்புக்கூடியவர்களே நாமே போதுமானவன் என்று எல்லாம் முடிக்கிறான் அந்த வசனத்தை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தையும் ஓதி காண்பித்து விட்டு அந்த நபித்தோழரை பார்க்கிறார். அவர் வந்து சொல்லிறார், அல்லாஹ்வின் தூதரே இவ்வளவு தெளிவாக எனக்கு செய்திகளை சொல்லிவிட்டீர்கள், இந்த அடியாருடைய விஷயத்திலே இந்த அடிமைகளுடைய விஷயத்திலே நான் எடுக்கக்கூடிய முடிவு என்னவென்று சொன்னால் இவர்களை என்னோடு வைத்துக் கொண்டால் நான் மறுமை நாளிலே பாவியாகி விடுவேன் என்று பயப்படுகிறேன், எனவே அல்லாஹுக்காக இவர்களை நான் விடுதலை செய்து விடுகிறேன் என்று செய்கிறார் அந்த நபித்தோழர் செய்கிறார். யோசித்து பாருங்கள், இன்னும் எத்தனை பேருக்கு நாம் அடியாயம் செய்கிறோம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அடியாயம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு, கணவன் மனைவிக்கு, மணவன் மனைவி கணவனுக்கு, இப்படி எத்தனை அநியாயங்களை இன்னைக்கு சமூகத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், யோசித்து பார்க்கிறோமா? என்றைக்காவது மறுமை நாளில் நம்முடைய செயல்கள் அல்லாஹ்விடத்திலே நிறுத்தப்படுகின்ற பொழுது நம்முடைய நிலை என்பதை நாம் என்னைக்காவது யோசித்து பார்க்கிறோமா? அந்த நபித்தோழர் யோசித்து பார்த்தார், செய்யக்கூடிய செயல்கள் மறுமை நாளிலே குற்றம் பிடிக்கப்படுமே ஆனால் நான் நம் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக விடுவோமே என்று பயந்தார், அஞ்சினார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து விளக்கம் கேட்டார், அதற்கு உடனடியாக தீர்வையும் கண்டுகொண்டார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதரே நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமை நாளில் ஒரு மனிதன் வருவான், எப்படி இருப்பான் என்று சொன்னால் மிக பெரிய அளவுக்கு கொளுத்தவனாக வருவான். லா யஸ்னி இன்தல்லாஹி ஜனாஹ பஊலா, உடலை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது, அவனுடைய கட்டமைப்புகளை பார்த்து உடலுடைய அளவை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆள் கொளுத்தவனாக வந்தாலும் அவனுக்கு அல்லாஹ்விடத்திலே கொசுவனுடைய இறக்கை அளவுக்கு கூட இடை கிடையாது.
சொல்லிவிட்டு சொன்னாங்க, சிலருக்கு நாம் அவருடைய எடையை நான் நெருக்கவே மாட்டேன் சொல்லி காமிக்கிறான். ஏன் அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான் இவெல்லாம் போறக்கூடிய இடம் அதுதான் சொல்லி அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். ஆளை பார்த்து எப்படி இருப்பான், கம்பீரமாக இருப்பான், கடுமையான எடை உள்ளவனாக இருப்பான், கொளுத்தவனாக இருப்பான். ஆனால் அவர்களுக்கு நாம் எடையே போட மாட்டோம் கிடையாது, அல்லாஹ் முடிவு பண்ணிட்டாங்கிற செய்தியும் அல்லாஹ்ச்சுதான் சொல்லி காமிக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக இந்த மாதிரியான செய்திகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள்ல ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஏன்னா சில பேரை பார்த்து நம்ம எடை போட்டுறக்கூடாது. உலகத்துல இப்படியும் உண்டு அப்படியும் உண்டு. ஏன்னா இப்படியும் எடை போட்டக்கூடாது. சில பேரை பார்க்கிறோம், பார்த்தால் அவர்களெல்லாம் முன்னிலைப்படுத்த மாட்டார்கள் சபையிலே, அவர்களுக்கு ஒரு ஆதரவு இருக்காது, பின்புலங்கள் இருக்காது, பேக்ரவுண்ட் இருக்காது, அதை வச்சு இவங்கெல்லாம் யாரும் இல்லை, ஒண்ணுமே இல்லாதவர்கள் நின்று நம்ம நினைச்சு முடிவெடுக்கவும் கூடாது. அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பல சிறப்புகளும் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்துல்லா பின் மஸ்ஊத் சிறந்த ஒரு சஹாபி. ஒரு நாள் என்ன செய்யறாங்க, அஹ்மதுல வரக்கூடிய செய்தி, ஒரு நாள் என்ன செய்யறாங்க, மரத்துல ஏறுறாங்க. ஏறுகின்ற பொழுது அவருடைய ஆடை விலகுகிறது. அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய ஆடை கொஞ்சம் விலகுது. விலகின உடனே சஹாபாக்கள் அவருடைய காலை பார்க்கிறார்கள். அந்த காடு ரொம்ப இன்னைக்கு எல்லாமே என்னதான், ஜிம்மு தான். ஒவ்வொரு மசில்ஸ்லேருந்து பார்ட்ஸ் எவ்வளோ சைஸில் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம், ஊசி போட்டு அதை போட்டு நீங்கள் பெருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு மருத்துவம். அப்துல்லா இப்னு மசூத் மிக சிறந்த ஒரு சஹாபி. ஆனால் அவருடைய உடல் அமைப்பை பொறுத்தவரை மெலிந்தவர், கால் அப்படியே கொஞ்சம் எழுந்திருக்கீங்க, மெல்லிசா இருக்கு. அதை பார்த்த சஹாபாக்கள்லாம் சிரிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லஹுமா அஸ்கலு ஃபில் மீசான் மிஸ்ல் ஜபல் மின் ஜபல் உஹத். அப்துல்லா இப்னு மசூதுடைய காலை பார்த்து சிரிக்கின்ற தோழர்களே, அவருடைய கால் அல்லாஹ்வுடைய தராசிலே எடை போடப்படுமையானால் உஹது மலையை விட அவருடைய கால் கனத்தால் தாழ்ந்து விடும் என்று சொன்னார். ஒரு பெரிய சிறப்பு பெற்றிருக்கிறாங்க, ஒரு காலுக்கு எவ்வளவு சிறப்பு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு மசூத் இந்த அந்த சஹாபியை சிறப்பித்து சொன்னார் என்ற செய்தியை பார்ப்போம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நல்லமல்கள், அந்த நல்லமல்கள் அல்லாஹ்வுடைய மீசானிலே எடை போடுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு எடையாக இருக்க வேண்டும். அதற்கு இலகுவான வரிகளை திக்ரின் மூலமாக, திலாவத்தின் மூலமாக, தஸ்மீ செய்வதன் மூலமாக, இன்னும் ஏழை வழக்குகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே அந்த மாதிரியான அமல்களை செய்து வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிடுவோம். الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்தில் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் உண்மையிலேயே இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு வேதனையை தரக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு இஸ்லாமியருடைய படுகொலை என்பது சர்வசாதாரணமாக நடக்கிறது. சென்ற வாரத்தில் மாத்திரம் மூன்று கொலைகள் நடந்தது. ஒன்று தந்தையை சார்ந்திருக்கக்கூடிய மதுக்கூர், இன்னொன்று சென்னை, இன்னொன்று கிருஷ்ணகிரி. ஆக இந்த மூன்று கொலைகளும் என்னது இருக்கு நடக்குது. இதை மாதிரியாக மீடியாவுக்கு வராமல் நம்முடைய கண்களுக்கு வராத இன்னும் எத்தனையோ கொலைகள் உண்டு. அப்போ இந்த மாதிரியான இஸ்லாமிய சமூகத்தில் இன்னைக்கு படுகொலைகள் என்பது சர்வசாதாரணமாக நடக்கிறது என்று சொன்னால், இந்த கொலைகளை நிறுத்தியவர்கள் யார், கொலை செய்தவர்கள் யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இஸ்லாமிய எதிரிகளாக இருந்தால் அவர்கள் சுகதாக்கள் அல்லாவிடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து உண்டு, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் சில கொலைகளை பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்களை முஸ்லிம்களே கொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு சர்வசாதாரணமாக சமூகத்தில் நடக்கிறது என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சமூகமே நாம் விழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ இஸ்லாத்துல வந்து இன்னைக்கு நிறைய அமைப்புகள், கட்சிகள், அமைப்புகள் எல்லாம் ஊருக்கு நாலு தெருக்கு நாலு அவாவும் கூடிய வச்சு நினைச்சிடறாங்க. அமைப்புகளை வந்து நினைச்சிடறாங்க, ஒவ்வொரு நாளும் கூடிதான் போவதை தவிர குறையிறதே இல்லை. அப்ப இந்த மாதிரியாக கொலை செய்தவர்கள் யார், கொலை செய்யப்பட்ட ஒரு ஒரு இளைஞர், சின்ன பிள்ளைதான் இருக்கு, ஒரு வயசு ரெண்டு வயசு தான் இருக்கு அந்த குழந்தை. கொலை செய்தவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது சரணடைந்திருக்கிறார்கள் யாரு, இப்பதான் மீசையும் தாடி முளைக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் மூணு நாலு பேர். எதனால் கொலை செய்தார்கள், கொலை செய்தவர் ஒரு கட்சியினுடைய ஒரு அமைப்பை நடத்தியவர், கொலை செய்தவர்கள் அவர்களும் சில அமைப்பில் உள்ளவர்கள், கொலை செய்யப்பட்டவரும் ஒரு அமைப்பை சார்ந்தவர். அப்ப ஏன் நடக்குது, இதெல்லாம் முன்கட்ட தகவல் தான், பின்னாடி என்ன நடக்கும் என்ன தகவல்ங்கிறது நமக்கு தெரியாது. ஆக நாம் எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால், அப்ப இன்னைக்கு ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமியனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு துணிந்து சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் இஸ்லாமிய எதிரிகளை பத்தி பேசுறோம்,
ஆர்எஸ்எஸ் பேசுறோம், பிஜேபி பேசுறோம், இன்னைக்கு இஸ்லாமிய எதிரிகளை பற்றி இந்தியா முழுக்க என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கத்துல பார்த்தால் இன்றைக்கு அமைப்புகளும் கட்சிகளும் இன்னைக்கு பிளவுகள் வந்து சண்டைகளும் பிரச்சனைகளும் பிளவுகளும் வந்து இன்னைக்கு நாடக்கூடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். முகநூல்களை பார்க்கிறோம், எங்க பார்க்கிறோம்னா அதனுடைய விளைவுதான் இந்த கொலை. முகநூல்களை பார்த்தால் ஒரு அமைப்பை சார்ந்தவர் இன்னொரு அமைப்பை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்வார், திட்டுவார், பேசுவார், எல்லாம் செய்வார், எல்லாம் நடக்கும். ஆத்தா விழுக்கிறது, அம்மா விழுக்கிறது, பொண்டாட்டி இழுக்கிறது, எல்லாமே இன்னைக்கு முகநூல்களை வந்துச்சுங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு கேவலப்பட்டவர்களாக இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு ஒரு அமைப்பில் உள்ளவர் இன்னொரு அமைப்பை சார்ந்தவரை ஏதோ முன்மூரதம் காரணமாகவோ இல்லோ அல்லது அமைப்பினுடைய பிரச்சனை காரணமாகவோ ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவன் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தூண்டப்படுகிறான் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். கொலை செய்தாங்கல்ல, இவங்க எங்க போவாங்க, எங்கே செல்வார்கள், யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? ஏன் சொன்னா இன்னைக்கு அமைப்புகள்ல வந்து எப்படி கேடு கட்டு போயிடுச்சுன்னா, எல்லா அமைப்பையும் சொல்ல, எல்லா மக்களையும் சொல்ல, இருக்கக்கூடியவர்களை தான் சொல்கிறேன். ஏன் சொன்னா என்னுடைய அமைப்புக்கு ஆள் சேர்க்கணும், அப்படி ஆயிட்டாங்க. இன்னைக்கு எல்லோரும் பழி செய்வதற்கு தான் அமைப்பு. அமைப்புகள் ஆயிரமாக இருந்தாலும் பழி செய்யுங்கள், ஆனால் ஆயுத கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்து விடாதீர்கள். ஆயுத கலாச்சாரத்தை கொண்டு வருவதற்கு அமைப்புகள் அல்ல, எதற்கு? பணி செய்வதற்கு, வேலைகள் செய்வதற்கு, சமூக சேவைகள் செய்வதற்கு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாம் நினைக்கிறான், எனக்கு தலைவர் போஸ்ட் இல்லையா, நான் தனி கட்சி, எனக்கு செயலாளர் இல்லையா, நான் ஒரு தனி கூடிய உருவாக்குவேன் என்று இன்னைக்கு ஆளாளுக்கு எல்லாம் தலைவனா இருக்கும் நினைக்கிறாங்களே தவிர யாரு யாரா இருக்க விரும்பல, துண்டனாக இருப்பதற்கு யாரும் விரும்பல. அதனால உன்னை அமைப்புகளை குறை சொல்கிறேன் நினைக்காதீர்கள், சொல்லக்கூடிய விஷயத்தில் சொல்லிதான் ஆக வேண்டும். நீங்கள் ஆயிரம் நன்மைகளை செய்தாலும் ஒரு கொலை என்பது இவ்வளவு பெரிய பாவத்தை தள்ளுகிறது, யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னுரிமையா, அபுபக்கருக்கு முன்னுரிமையா, யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல், ஆனால் மக்களிடத்தில் பிரபலமானவர் யாரு? அபுபக்கர் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், அபுபக்கர் தான் மக்களிடத்தில் பிரபலமானவர். ஆனால் அபுபக்கர் தனி கட்சி குடிக்கல, தனி கொடிக்கு போகல, தனி அமைப்பு காணவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்தார்கள். அறிக்கிறோமா இல்லையா? மக்கள்கிட்ட மதிப்பு யாருக்கு? முகம்மதை விட அபுபக்கருக்கு தான் அங்கே மதிப்பு. அறிக்கிறோமா இல்லையா? உமர் லத்தனா கொல்லப்பட்டாங்க, கொல்லப்படுகின்ற பொழுது அடுத்த ஆட்சிக்கு யார் பிரச்சனை வருது? உஸ்மானா, அலியா, அப்துல் ரஹ்மான், வரலாற்றை புரட்டி படித்து பாருங்கள். இதெல்லாம் சொல்லணுங்க. இன்னைக்கு சும்மா தோலான் துருத்தி எல்லா பேரையும் கட்சியில வா, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், ஆமா இவன் சேர்த்து கூலா வெறும் குப்பைகளை கொண்டு அமைப்புகளை கொண்டு சேர்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரவுடிசம் தான் இன்னைக்கு தலை தூக்கும். யோசித்து பாருங்க. அப்போ உமர்லாத்தா கொல்லப்படுறாங்க, உஸ்மானா அலியா அவரு பிரச்சனை, அப்துல் ரஹ்மான் அவர் எல்லாம் யாருங்க? சொருக்கத்துக்குரியவர்கள், சாதாரணம் கிடையாது, சாதாரண மெம்பர்ஸ் இல்ல, எல்லாம் சொர்க்கவாதிகள். அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் என்ன தர்மம் சொன்னாங்க? அலியை பிடிச்சி உஸ்மான் கையை பிடிச்சி நீங்க ரெண்டு பேர் தான் ஆட்சிக்கு தகுதியானவங்க, நான் தகுதி இல்லைங்கிறான். யாரு? பெரிய கோடீஸ்வரர், பெரிய கோடீஸ்வரர், அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள். அந்த நபி தோலத்தில் இருக்கக்கூடிய பண்பை பாருங்கள். மூணு பேர் அங்க முன்னிலைப்படுத்தப்படுறாங்க, மூணு வேட்பாளர், ஒரு வேட்பாளர் அப்படியே வேக்கடிக்கிறார். அப்துல் ரஹ்மான் இவன் குறைவா, அறிவால் குறைவா, திறமையால் கம்மியா, செல்வம் இல்லையா, ஆட்சி நடத்த முடியாத அவருக்கு தெரியாதா என்ன சொல்றாங்க? உனக்கு நாங்க விட்டு தர்றோம் சொல்லிட்டு ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு நான் விலகிடுறாங்க, உங்களை விட நான் சிறந்தவன் இல்லை. இன்னைக்கு வருதா அமைப்புகள்கிட்ட இருக்கக்கூடிய வருதா, அமைப்பு உறுப்பினர்கிட்ட இந்த பண்பாடுகள் வருகிறதா? யோசித்து பாருங்கள். அப்ப கொலை செய்துட்டியே, ஒரு முஸ்லீமை கொலை செய்கின்றாயே, ஆயுதத்தை தூக்கிக்கின்றாயே, ஆயுத கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வருகிறாயே, இஸ்லாம் என்ன சொல்கிறது? அல்லாஹ் குர்ஆனில் தெளிவா சொல்லி காமிக்கிறானே, வமன் யக்துல் முஃமினன் முதஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம் காலிதன் ஃபீஹா. எவன் ஒரு மூமினை வேண்டுமென்று கொள்கிறானோ அவன் நரகவாதி, அவன் நிரந்தரமான நரகம், சும்மா நரகம் இல்ல, நிரந்தரம், காஃபிர், முடிஞ்சு போச்சு. ஒரு முஸ்லீமுக்கு எதிராக நீ ஆயுதத்தை தூக்கினால் எந்த லிஸ்ட்ல இல்ல. ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்றான்? சமுதாய பேரியக்கம், சமூகத்துக்கு நாங்கள் செய்யக்கூடியவர்கள், சமுதாயத்தை பாதுகாக்க வந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடியவனை ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நீ தூண்டிவிட்டாய் என்று சொன்னால் உண்மை என்ன நிலவரம்ங்கிறது வேற விஷயம். உண்மையாக இருக்குமையானால் தான் நான் பேசுகிறேன். அல்ல குரான் என்ன சொல்றான்? நிரந்தர நரகம், வகதிப் அல்லாஹு அலைஹி, அல்லாஹ் மேல கோபப்படுறான், வலானஹு, அல்லாஹ் அவனை சபிக்கிறான், வஅதலஹு அதாபன் அலீமா, அவனுக்கு அல்லாஹ் கடுமையான வேதனை வச்சிருக்கான்னு சொல்றானே. இது எங்க இருந்து வந்தது? இந்த கலாச்சாரம் எந்த அமைப்பு சொல்லிக் கொடுக்கிறது? எந்த மார்க்கம் இந்த கொள்கையை சொல்லிக் கொடுக்கிறது? யோசித்து பாருங்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, லைஸ மின்னா லைஸ மின்னா மன் ஹமல அலைன சிராஹ, நமக்கு எதிராக எவன் ஆயுதம் தூக்கிறான் அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. யாரு இவன்? நரகத்துக்கு போறவன், இஸ்லாமியனே கிடையாது. இவன் இஸ்லாமிய பேர்ல ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அப்ப ஏது இன்னைக்கு சில அமைப்புகள் அப்படி போகுது? வேதனையால் தான் இதை பேசுகிறேன். எந்த அமைப்பு நான் சுட்டி காட்டவில்லை. சில அமைப்புகளுடைய நிர்வாகிகள், இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அவருடைய நெஞ்சங்களில் எப்படிப்பட்ட நஞ்சு ஊட்டப்படுகிறது, வெறி ஊட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, மன் கத்தர தஹ்த ராயத்தன் அமியத்தின், எவன் ஒருவன் இஸ்லாமிய கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு விட்டு விலகி எதுவோ அசபியா வெறியின் பக்கம் மக்களை அழைக்கிறான், அவ என் சொல்ற அசபியா வெறியின் பக்கம் அதற்கு அவனை உதவி செய்கிறான், ஃபகத்ரதுன் ஜாஹிலியா, இப்படிப்பட்ட வெறி ஒருவனுக்கு வருவாயானால் அவன் முஸ்லீம் அல்ல, ஜாஹிலான மரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னான். யோசித்து பாருங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அமைப்புகள் இருங்கள், நான் அதை குறை சொல்லவில்லை. நல்ல காரியங்களை செய்யுங்கள், குறை சொல்லவில்லை. ஆனால் ஆயுத கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு வரியும் கட்சி வரியும் வருமையானால் உங்களுக்கும் மத்த அரசியல் கட்சிக்காரங்க என்ன வித்தியாசம் இருக்கு யோசித்து பாருங்க. உங்களுக்கும் அரசியல் நடத்துறானே அவனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் யோசித்து பாருங்கள். அப்ப இந்த மாதிரியாக பண்படாதவர்களை எல்லாம் இன்னும் அமைப்புக்குள்ள கொண்டு வந்து நீ செயலாளர், நாலு பேர் சேர்ந்தா நீ செக்ரட்டரி, நீ தலைவர் என்று போட்டா இதெல்லாம் குப்பையா இல்லையா? இது மாதிரியான குப்பைகளை வைத்து நாம் என்ன சமூகம் செய்வோம், சமூக சேவை என்ன செய்வோம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொன்னாங்க, லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யத்ரிபு பஅதுக்கும் ரிகாபவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாரு? ஆர்எஸ்எஸ் காரணம் பார்த்து சொல்லல, பிஜேபி காரணம் பார்த்து சொல்லல, முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள். எனக்கு பின்னால் நீங்கள் உங்களை ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு காவிராக ஆகிவிடாதீர்கள் சொல்லிட்டு போனாங்களா? சமூகத்தில் நீங்கள் நடக்குதா? இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு முஸ்லிமை கொள்வதற்காக வேண்டி ஆயுதம் தூக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பப்ளிக்ல வந்துட்டாங்களா? யோசித்து பாருங்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும், அமைப்புகள் இயக்கங்கள் என்பது இஸ்லாமியோடு இருக்க வேண்டும். ஏன்னா நாளைக்கு வந்து இயக்கங்கள் காப்பாற்றாது, மறுமையிலே இஸ்லாம் தான் காப்பாற்றும். முந்தைய உரையிலே சொன்னேனா இல்லையா, நாம் செய்யக்கூடிய நன்மையில் தான் மறுமை நாளிலே காப்பாற்றும். இதுகளெல்லாம் ஒருபோதும் மனுஷியாதுங்க காப்பாற்றாது என்று சொன்னால் இந்த இப்படிப்பட்ட அக்கிரமத்தை இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞர்கள் இன்னைக்கு பக்குவம் என்ன பப்ளிக்காக மக்களுக்கு மத்தியிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் யோசித்து பார். அன்பார்ந்த இயக்கவாதிகளே, நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? கட்சிக்காரர்களே, அரசியலில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் யோசித்து பாருங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர், இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கி அவனை கொலை செய்கிறான் என்று சொன்னால் அவன் யார் அல்ல, முஸ்லீம் அல்ல, காஃபிரா போயிட்டான். நிரந்தரமான நரகம், அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய சாபம் எல்லாம் கிடைக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இதனால் தான் சஹாபாக்கள் என்ன செய்தாங்க, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வருகின்ற பொழுது, போஸ்டி சண்டை வருகின்ற போது, அரசியல் பிரச்சனை வருகின்ற பொழுது தங்களுடைய வாளுடைய முனையை ஒடித்தார்கள். வரலாற்றை பார்த்து பாருங்க, படித்து பாருங்கள், வாளுடைய முனையை ஒடித்தார்கள். ஏன்? இந்த வாள் ஒரு முஸ்லீமுடைய இரத்தத்தை போக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. செய்தார்களா இல்லையா? ஆனால் இன்னைக்கு என்ன நிலை, இயக்கங்களுடைய நிலை என்ன, நாட்டினுடைய நிலை எங்கே சென்று கொண்டிருக்கிறது, நம்முடைய இளைஞர்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? எனவே அன்பார்ந்த சகோதரி, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமை நாளில் முதல் முதலாக குற்றவியல் சம்பந்தமாக விசாரிக்கப்படுவது எது? சொத்தல்ல, மானம் அல்ல, ரத்தம் தான். யாருடைய ரத்தத்தை நீ ஓட்டினாய்? இதுதான் முதல் கேள்வி. யாருடைய ரத்தத்தை நீ உலகத்திலே ஓட்டி விட்டு வந்தாய்? இன்னும் முதல் கேள்வியாக குற்றவியல் சம்பந்தமாக இரத்தத்தை பற்றி தான் கேட்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப ஏன் நீங்க தர்பியா, எல்லாம் தர்பியா, மாவட்ட தர்பியா, மாநில தர்பியா, எல்லாம் தர்பியா வைக்கிறான். தர்பியா வச்சு என்னடா பயனு, என்ன பயன் இருக்கிறது? ஒரு அடிப்படை அறிவு இல்லையா இது? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்யக்கூடாது என்பது அடிப்படை அறிவா இல்லையா? இது கூட தெரிந்து கொள்ளாம அமைப்புகளும் கட்சிகளும் இன்னைக்கு உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு வைத்துக் கொண்டு சமூகத்தை நாசத்தின் பக்கம் இன்னைக்கு கொண்டு செல்கிறார் என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதரர் எண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட இந்த மாதிரி வெறிக்கு பக்கம் ஒருபோதும் சென்று விடாதீர்கள். நம்முடைய இளைஞர்களை இதன் பக்கம் சேர்க்காதீர்கள். அப்படியே இருப்பார்கள், ஏன்னா அதுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்கள். சொல்லிக் கொடுத்து அதுலேருந்து என்ன செய்யுங்க, வெளிவருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரே, ஆக இது மோசமான ஒரு நிலை, ஒரு மோசமான கலாச்சாரத்திற்கு, காலகட்டத்திற்கு நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இளைஞர்களை, வெளிப்பாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் மறுமையிலே ஜன்னத்து கிடைக்கும் என்று சொன்னானோ அந்த வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்து
இப்படிப்பட்ட வெறிகள், இயக்க வெறிகள், அமைப்பு வெறிகளில் இருந்து நாம் வெளிவந்து உண்மையான இஸ்லாத்தை நாம் படிக்கக்கூடியவர்களாக, அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வாழ்க்கையில் வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.